வேட்டையாடுவதற்காக வரும் வேளையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் ஓசை கேட்டு கேட்டு ஓடோடி வந்து பார்க்கிறான். ஒரு தெற்பக்குளத்தின் அருகிலே ஒரு குழந்தையின் ஆமா அழகான சூரிய சந்திர பிரகாசமாக ஒரு குழந்தையை கண்டான். காண்கிறான். அந்த குழந்தையை கையில் எடுக்கிறான். அப்படி அந்த குழந்தை என்ன? எந்த குழந்தை? என்ன என்ன எந்த குழந்தை? எந்த அந்த தர்கா பூமி வனமதி தன்னுடைய பிள்ளையானே 27 பெண்மாரை அசுவனி பரணி மனைவி ஒண்ணு கேட்டதே பெரிய பாராட்டியம். இதுல 27 27 நட்சத்திரம் சரிதா. அஸ்வினி பரணி கிருத்திகை ரேவதி சதயம் ரோகிணி சதயம் அவிட்டம் பூரட்டாதி பூசம் புனர்பூசம் உத்திரட்டாதி பால் தயிர் மோரெல்லாம் கிடையாது தம்பி. 27 நட்சத்திரம் சந்திரனுடைய 27 மனைவிமார்கள் தான் 27 நட்சத்திரமா உட்காந்துருக்கான். அப்படி அவன் தானே நம்ம பாடா படுத்து தான் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு சனி தேசங்கான் சுக்கர தேசங்கான் ஏழ்றங்கான் எட்டுறங்கான் ஜென்மங்கான் சோழிய முடிச்சிருந்தான். அந்த 27 நட்சத்திரங்களை மனம் முடித்தான் அப்படி சந்திரன். அவன் ஆனா எல்லாத்துக்கும் இளைய மனைவி செல்ல பொண்டாட்டி 27வது ஒருத்தி இருக்கா இல்லையா? 27 யாரு? ரோகிணி. அவ மேலதான் அளவு கடந்த பாசம். மற்ற 26 வரையும் பக்கத்திலே போறது கிடையாது. கலையர் சீட்லாம் போறது கிடையாது.
ஒன்லி ரோகிணி தான். 26 பேரும் தக்கர்ந்து போய் சொல்லுதா, என்ன அப்பா என்ன அவன் நல்லவன் வல்லவன் அழகுள்ள ஒண்ணு கெட்டி வச்சிய, சரியா ஒருத்தனுக்கு எந்த ஜினிக்கியா வக்கீல் இல்லையா, ஆமா 9 பொண்டாட்டி கேக்குது, அந்த கதையா இருக்கு நீ கட்டி கொடுத்த மாப்பிள, தங்கச்சி தவிர எவனையும் ஏறட்டு பார்க்க மாட்டேங்க. ஆமா 26 பேரும் சும்மா இருக்கும், சரி என்ன செய்யனே தெரியல. நான் சொல்றத கேளு, என்ன ஒண்ணு எங்களோட சேர்ந்து வாழ சொல்லு. ஆமா வாழ சொல்லு, இல்லன்னா டைவர்ஸ் கொடுத்துரு, வெட்டி வெட்டி விட்டுற சொல்லு. சரிதான் சொல்லுகிறான், அப்பொழுதுதான் அழைக்கிறான் சந்திரனை. அடே அப்பா நீ நல்லவன் வல்லவன் அழகுள்ளவன் அறிவுள்ளவன் ஒண்ணே, 27 பேரை கட்டி வச்சேன் மகளை, ஒருத்திட்ட மட்டும் வாழ்ந்த 26 பேருக்கு துரோகம் செய்த. ஆமா கண்டுக்கவே இல்லை, உனக்கு அழகும் அறிவும் அதிகமா இருக்கிறதுனாலதான் சரி ஆணவும் அதிகமா போச்சு. சரிதா, அதனால நீ 14 வளர்ந்தும் 14 தேய்ந்தும் போவேன்னு சாபத்தை கொடுத்தான். சரிதா, சந்திரன் தேயாம நீ தேயறது வேற ஏக்கம் தம்பி, ரொம்ப யாங்கிட்டான் நினைக்க ஓடா தேஞ்சிட்டான், பொண்ணும் கிடைக்க மாட்டுக்கு. அவன் என்ன செய்வான், வயசும் போகுது, மிஷின் நிறைச்சிரும் போல தம்பிக்கு, குடிமையெல்லாம் வளர்த்து பார்த்துட்டா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. 30 மோசக்கேடு, 25 வயசுலேயே பொண்ணு கொடுக்க மாட்டான், 30 பேர் ஆயிட்டா. நான் சொல்லுதான் மனைவிமார்கள் 27 பேர்களையும் அப்படி பம்பாய்க்கு போயிருவியா, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். கு அதனால் சொல்லுகிறான், என்ன என்ன சொல்லுகிறான், 27 பேர்களும் நீ நல்ல பொண்ணு சொல்லி கட்டி கொடுத்தியே, இப்படி ஓடா தேஞ்சி போறான் சந்திரன். ஆமா ஓட ஓடி வந்து என் பெருமான் சிவனாரி அடி பண்ணியிருந்தான், தூக்கி நெத்தியில தூக்கி வச்சுக்கிட்டான், பிறை சூடிய பெருமான் பிறையா இருக்கும் போதே தப்பிச்சுக்கிட்டான். சரிதா, சிவபெருமான் நல்ல வார்த்தை சொல்லுதான், எப்பா எப்பா நீ கெட்டது முக்கியம் இல்ல, என்ன ஒன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெட்டிக்கிடணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரிச்சுக்கணும், நீ அளவுக்கு மீறி கெட்டது அவசியப்படாத, 27 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான சக்தியை தருகிறேன்னு சக்தி கொடுத்தான். அப்படி யாரு சிவம், சிவபெருமான் கொடுத்த சக்தியினால் அப்படி அந்த சந்திரனாகப்பட்டவன் 27 மனைவிமார்களோடு சந்தோஷமாய் வாழ்ந்தவர் மேலே ஒரு நாள் அல்ல உற்றதோடு குளித்து நல்ல நீராடி மனைவியரை அழைத்து கொண்டு மறுநாள் திருமதியில சந்திரன் மனைவிமார்களை அழைத்து வந்தான், வருகிறான் பொம்பளையில் துணி மாத்தி இறங்கி குளிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா
ஆம்பளை அப்படியா போனோமா சட்டையை கழுத்தினமோ பொத்துன்னு குதிச்சோமா எந்திச்சோமான் ஆயிரும். ஆமா அப்படித்தானே தம்பி. சந்திரனாகப்பட்டவன் வேக வேகமாக சென்று கௌதம மகரிஷியுடைய தெப்ப குளத்துல வாங்கி குதிச்சான். சரிதான், குதிக்கிற வரைக்கும் தான் ஆனா இருந்தான். ஓஹோ, மேல எந்திச்சான் பாத்தியா என்ன, உடல் அங்கமெல்லாம் மாறுது, மாறுகிறது, மூக்குலாம் நெளிஞ்சிச்சு, சரி உதடெல்லாம் சுழிஞ்சிச்சு, ஆமா மார்புலாம் விரிஞ்சிச்சு, விரிஞ்சிரு, ஆளு தகதகன ஆயிட்டான். எப்படி இருக்கான், எப்படி பெண்ணா மாறிட்டான், மாறுகிறான், பெண்ணா மாறிட்டான், மாறுகிறான், மாறுகிறான், ஆணின் அங்கம் மாறி பெண்ணின் அங்கமாக மார்புகளாக மாறிவிட்டது, மாறிவிட்டது. சந்திரனாகப்பட்டவன் குனிந்து பார்த்தான், அடையப்பா மோசக்கேடு, இதுவரைக்கும் நல்லா தானே போச்சு, திடீர்னு உடல் அங்கம் எல்லாம் மாறுகிறதே, இது என்ன காரணமா, மனைவி மாறுகளே சட்டு நில்லுங்கள், ஆமா பொறுங்கள், குளத்துல குதிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் அம்மா, எவனோ மாய மந்திரம் போட்டு வச்சிருக்கான், சரிதா, ஆனாக இருந்தவன் நான் பெண்ணாக மாறிவிட்டேன், உங்கள் முன்னால் நிற்கிறேன், அதனால் நீங்களும் குளத்தில் நீராட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், என்னை காக்க வேண்டுமானால் அந்த பார்க்கடலில் படுத்திருக்கிறானே, பிள்ளையார் கூட உட்கார்ந்துட்டே காரியத்தை சாதிப்பார், சரிதான், தர்க்கம் பத்தியா பறந்தாம, ஓகோ படுத்துக்கிட்டே காரியத்தை சாதிச்சிருவாய், ஒரு பக்கம் எந்திசை வரமாட்டான், ஆமா பார்க்கடலில் படுத்த வண்ணமே காரியத்தை சாதிப்பதில் வல்லவன் என் அப்பன் பறந்தாம, ஆமா பறந்தாமல், அதான் பிள்ளையார் கூட உட்கார்ந்து தான் வேலை பார்ப்பார், அவர் படுத்துக்கிட்டே வேலையை பார்த்துருவார், யாரு மகாவிஷ்ணு, ஆமா அவனால் மட்டுமே என்னை காக்க இயலும், இயலும் அப்பா, அதனால் அவனை அழைத்து வா என்று சொல்ல சொல்ல 27 மனைவிமார்களும் வைகுண்ட பதியதிலே வந்து வந்து எம்பெருமானே நாராயணா நாராயணா கோபியர் கொஞ்சம் ரமணா அம்மா கோபால கிருஷ்ணா கொஞ்சம் கடைக்கன் காட்டப்பா, என்னிடத்தில் காட்டாச்சு என்ன, என் கணவனோடு நாங்கள் குளிக்க சென்றிருந்தோம், சென்றிருந்தோம், கௌதம மகர்ஷியனுடைய தெற்பகுளம் என்பதை அறியாமல் நாங்கள் குளித்து விட்டோம், அம்மோ என் கணவனாகப்பட்டவன் ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான், மாறிவிட்டன் ஐயா, பெண்ணுக்கு பெண் எப்படி குடும்பம் நடத்த முடியும், சரிதான், எப்படி உருவாட முடியும், அதனால் என் கணவனை மீட்டுத்தா என்று கேட்டான், கேட்கிறான் என் பெருமான் மாயக்கண்ணன் கோபாலன் அவன் கருடனல்ல வாகனத்தில் பறந்தோடி வருவார், பறந்தோடி வருவார், அவன் கௌதம ரிஷி தப்ப குளம், கௌத ரிஷி தப்ப குளம், சுனையதில வருவான, மாயக்கண்ணன் ஒரு கணம் மதி மயங்கிட்டான் அடியே அப்போ மகாலட்சுமியோ சீதா தேவியோ ராதா தேவியோ நினைச்சிட்டான், நாராயணமூர்த்தி சந்திர பகவானை கட்டி தழுவினான், எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கு காம விந்து ஒழுகி அப்படி ரிஷிகர்ப்பம் ராத்தங்காதபடி ஹரிக்கும் சந்திரனுக்கும் ஒரு மதலை அவதரித்தான், அவதரிக்கிறான், அந்த பிள்ளைதான் அப்படி, யாரு யாரு, திருசங்கு மன்னனாகப்பட்டவன் கௌதம மகரிஷி தெற்பரிக்குளம் அருகே எடுத்தானே, ஓஹோ அந்த குழந்தை, சரிதான், குழந்தையை எடுத்து வாய் கோரி முத்தமிடும் வேளை, வேளையில் ஆகாய மார்க்கமாய் ஒரு அசுரர் ஒன்று ஒலிக்கிறது, என்ன அடே அப்பா திருசங்கு, என்ன இன்றிலிருந்து சூரிய குலம் தெய்வ குலமாக மாறுகிறது, மாறுகிறது,
தெய்வத்தின் அவதாரம் இதிலிருந்து தோன்றும். ஆ தோன்றும் அல்லவா? உலகத்தின் நன்மைக்காக இந்த சூரிய குலத்திலே அவ்வப்போது அவதாரங்கள் அவதரிக்கும். அப்படி இந்த அவனியை காப்பதற்காக வருவோம் என்று உரைத்தான். உரைக்கிறான். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. இல்லை இல்லை. எம்பெருமான் நாராயணமூர்த்தி ஹரியாகிய எனக்கும் எனக்கும் சந்திரனுக்கும் நடுவே அவதரித்த குழந்தை. பாலகன். அதனால் இந்த பிள்ளையை ஹரிச்சந்திரன் என்று சொல்லி சொல்லி ஹரிச்சந்திரன் என்று சொல்லி சொல்லி பெயர் கொடுத்து வளர்க்கணுமே. ஹரிச்சந்திரன் என்று சொல்லி என்று சொல்லி பெயர் கொடுத்து வளர்க்கணுமே. ஹரிச்சந்திரன் பெயர் கொடுத்து பெயர் கொடுத்து பாலூட்டி சிராட்டி வளர்த்து வார உயர்ந்த ஆளு, நீண்ட கையு, கருப்பு நிறம், இந்த மாவட்ட கலர் இல்லையா, கிருஷ்ண மாதிரி. பிளஷர் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ட்ரெயின் கிராஷ் ஆகிருக்கு, கேட்டை போட்டு நுப்பாட்டி ஆச்சு. ஒரு பிள்ளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இல்லை மக்கா இங்கே வா, இல்லை நீ படிக்க போலியா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, படிக்க போகிறேன், சுவாரியாகவும் போடுவான். சுவாத்து கொள்ளி இல்லாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், சுவாரியாகவும் போடுவான் அப்படின்னுச்சான். உடனே வண்டியில் ஏறி நேர சட்டசபைக்கு வந்தாரான். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பள்ளிக்கூடத்துலேயும் மத்தியான சாப்பாடை போடு. 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க நடுநிலை பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஆரம்ப பள்ளியை கெட்ட சொன்னார். இன்ன வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. மத்தியான சாப்பாடு சுவாறு போட்ட சீமான்னா உட்காந்துருக்காரு. கரும வீரர் கல்வி கண்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். மக்கள் மனசில் என்னங்கிறத உணர்ந்து செயல்படுவோன்னா வீரன், தலைவன், அரசன் எல்லாமே. இப்போ ஒரு தலைவனும் இல்லை. எவனும் எந்தாலையும் நாசமாக போங்க, என் பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1000 கோடி 5000 கோடி அடிச்சுட்டு இப்படி போயிருந்தான். நீ இருந்தான்னு இறந்த என்னன்று அப்பேற்பட்ட ஒரு மாவீரன் கிருஷ்ணன் எதுக்கு சொன்னான் தெரியுமா? அப்படி அவனும் நிறம் கருப்பு தான், சரிதா? அவனுக்கும் கையை நீளம் தான். ஓகோ. வளர்ந்த ஆளு தான். சரி. கீதைன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தான் படிக்கிறதுக்கு. ஆமாம். படிக்காத மேதை கொடுத்தான் பாரு MBBS வரைக்கும். சரிதா. அப்போ இவனு அவனு ஒன்று தானே? ஆமாம். ஒன்று தானே ஐயா? ஆமாம் ஐயா. வாழும் தெய்வம் கர்ம வீரர் காமராஜர் கோயில் கட்டி கும்பிடலாம், அதையும் சாதியாக்கி சண்டை போட்டு சீரழிஞ்சிருதான். ஆமாம். அதுவும் பிரச்சனையில் தான் இருக்கு. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் கர்ம வீரர் காமராஜர். அதன் போல என அப்பனாகப்பட்டவன் ஹரிச்சந்திர மன்னனாகப்பட்டவனை 5 வயதில் அரிய கல்வி கற்க வைக்கிறான். அரிகொரியாயின் சுவடி அரிகொரியாயின் சுவடி அண்ணம் பீதா பெயர் சுவடி அண்ணம் பீதா பெயர் சுவடி வேதங்கள ஆறு நல்ல
أنا
சந்திரமதி பெண்ணாலை அப்படி சிங்க ஆசனத்தில் அமர வைத்து இருக்கிறான் 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 அவையவர்களை சபையவர்களை இளவரசர்களை ஆமா மன்னன்மார்களே மன்னன்மார்களே இதோ அமர்ந்திருக்கும் என் மகளாகப்பட்ட சந்திரமதி பெண்ணால் கழுத்தில் ஒரு திருமாங்கல்யம் தொங்குகிறது சரிதான் அது யாருடைய கண்களுக்கு தெரிகிறதோ தெரிகிறதோ அவர்கள் தகுந்த அடையாளத்தை சொன்னார் அப்படி இன்னிலிருந்து எட்டாம் நாள் அவரை மனம் முடித்து கொடுப்பேன் என்று உத்தரவு கொடுத்தான் கொடுக்குறான் ஒவ்வொருத்தனும் ஒத்து ஒத்து பார்க்கான் எதுக்கு சந்திரமதி அழகு அப்படி மதிமுகம் மதினா நிலவுன்னு ஒரு பேர் இருக்கு இருக்கா மதிமுகம்னா நிலவு போன்ற முகமுடையவள் சந்திர முகமுடையவள் அப்படின்னு அர்த்தம் சந்திரமதி அதனால் சொல்லுகிறான் சுத்தி சுத்தி பார்க்க நம்மளுக்கு கிடைச்சிடாதா நம்மளுக்கு கிடைச்சிடாதான்னு கிடைக்குமா எட்டாத பழத்துக்கு கொட்டாய விட்ட கதையாயிட்டு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாயிட்டு சுத்தி சுத்தி பார்க்கிறான் ஒருத்தருக்கு கண்ணுக்கும் தெரியல அரிச்சந்திரன் மன்னன் எழுந்திருத்தி சொன்னான் என்னுடைய கண்களுக்கு தருகிறது என்று உரைத்தான் எழுந்திருத்த மாத்திரம் சந்திரமதி ஏறிட்டு பார்க்கிறார் ஒரு கணமை மறந்தால் அடைந்தால் அவனே இல்லையானால் மரணம் மணந்தால் மகாதேவி இல்லையான் மரண தேவி அதனை போல் நினைந்தான் என்ன நினைச்சா கெட்டுனா ஹரிச்சந்திரனை தான் கெட்டணும்னு முடிவு பண்ணான் தாலியினுடைய அடையாளங்களை பவித்தமாக சொன்னான் ஹரிச்சந்திரன் அந்த மாத்திரம் எட்டாம் நாளையிலே வாய்த்த வள்ளி கிழமையிலே ஹரிச்சந்திர மன்னனுக்கும் சந்திரமதி பெண்ணாளுக்கும் மாலையிட்டு தான் கொடுத்த அரிச்சந்திரன் மாலையிட்டு கொடுக்கும் வேலை மனம் முடித்து ஹரிச்சந்திர மன்னனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குதையோ ஐயோ ஹரிச்சந்திர மன்னனும் சந்திரமதி வெண்ணாலும் ஆண்டு வருகிறான் ஆண்டவனுடைய கிருபையினால் ஈசன் சிவருமானுடைய கிருபையினால் அழகாக ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன் லோகத்தை ஆள்வதற்காக பிறந்ததால் அம்பத்தாறு தேசத்தை கட்டி ஆள்வதற்காக அவதரித்ததினால் லோகிதாசன் பெயர் கொடுத்தான் அந்த லோகிதாசனாகப்பட்டவன் பிறந்து வளர்ந்து ஏழு வயதாகிறது தன்னுடைய நாடானதை சீரும் சிறப்புமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறான் ஹரிச்சந்திரன் தன்னுடைய சிறு வயதில் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்நாளில் இனி பொய்யே உரைக்க மாட்டேன் என்ற வார்த்தையை முன்னிறுத்தி இறப்பு வரை நான் வாயினால் பொய் உரைக்க மாட்டேன் என்று வார்த்தை சொல்லி அவன் நீதியோடும் நேர்மையோடும் அருதய ஒரு முகம்
பட்டணத்து வருகிறது அறிந்தான் தெய்வ இந்திரன். சரிதா. அடே அப்பா ஐயா, தேவாதி தேவர்களே, மூவாதி மூவர்களே, ரிஷிமார்களே, ரிஷிமார்களே, முனிவர்களே, சரிதான். எங்கிருந்து வருகிறது இந்த திருசங்க நாதம்? இந்த ஓசை எது? சாண்டி மணி ஓசை. ஆமா, மணி ஓசை எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி ஆனது கேட்டுக் கொண்டிருக்கிறான் சபையிலே கௌதம மகரிஷி, வண்டு மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, துருவாசக மகரிஷி, சப்த ரிஷிமார்களும் அமர்ந்திருக்கிறான், கௌதமனும் அமர்ந்திருக்கிறான், கூட இன்னொரு ஆள் இருக்காரு. யாரு? விளங்கமான ஆள். ஆமா, விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திர மகரிஷியும் அமர்ந்திருக்கிறான். இருக்கிறான், இருக்கிறான். அமர்ந்திருக்கும் திருசபை தண்ணிலே வசிஷ்டர் எழுந்தரித்தான். அடே அப்பா தேவேந்திரா, இந்த மணி ஓசை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அயோத்தியாபுரி பட்டணம். தேவேந்திரன் அயோத்தியாபுரி பட்டணத்தில் அப்படி அரிச்சந்திரனுடைய திருச்சபையிலிருந்து வருகிறது இந்த நாதம். அந்த நாதம் சேண்டி மணி அடித்து திருசங்க நாதம் ஓதி திருச்சபை கூட்டுவது வழக்கம். ஆமா, அது சரி. பூலோகத்தில் திருச்சபையில் அடிக்கக்கூடிய ஒரு மணியின் ஓசை சேண்டி மணி நாதம் எப்படி வான் உலகம் மட்டும் எட்டுகிறது? அப்பொழுதுதான் சொல்கிறான், தான் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக அப்படி வாழ்நாளில் பொய்யே உரைக்க மாட்டேன் என்று சத்திய பிரமாணமாய் வாழ்ந்து வருகிறான் அரிச்சந்திரன். அரிச்சந்திரன் இதுவரை அவன் வாய் திறந்து ஒரு நாள் கூட ஒரு பொய் கூட ஒரு நாளிகே அதுவும் சொன்னதே கிடையாது. ஆமா, உரைத்ததே கிடையாது. அவன் பொய் உரையாத சத்தியத்தை தலைமையில் கொண்டு காத்து வந்ததினால் அப்படி இந்த சேண்டு மணி ஓசையும் திருசங்க நாதம் அமராவதி லோகம் வரை ஒழிக்கிறது என்று சொல்ல சொல்ல அமர்ந்திருந்தானே அந்த வசிஷ்ட மகரிஷிக்கு ஆப்போசிட்டான ஆளு. ஆமா, அந்த விஸ்வாமித்ர மகரிஷியும் ஆவேசம் அயழுவாருங்களும் வசிஷ்டவரே வசிஷ்டவரே கொண்டது உரைக்க வேண்டாம் பொய்கள் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஊடகத்தில் பிறந்த வந்தாக இருப்பவன் தான் உறவாடுவதற்கு செஞ்சேல் ரூபம் கொண்டு தட்டி கௌதம மகரிஷியை வெளியே அனுப்பி கௌதம மகரிஷி வடிவம் கொண்டு அகலிக பெண்ணாலோடு பொய் உரைத்து உறவாடினான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் அந்த அமராவதி கோமகன் அப்படி இந்திரனாரே அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு போய் சொல்லி இருக்கிறாரே. இவன் பாவம் மனிதன், பாவத்தினால் அவதரித்தான் மனிதன். சரிதா, அந்த மனித குலத்திலே பிறந்தான் இந்த மன்னன். இவன் எப்படி பொய்யானது உரைக்காமல் இருக்க முடியும்? எப்படி சொல்லாமல் இருக்கதான் சொல்லுகிறான். என்ன ஐயா விஸ்வாமித்ரா? என்ன என்ன? கிழக்கே உதிக்கும் சூரியன் ஒரு கால் மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம். என் சிஷியனாக விளங்கும் ஹரிச்சந்திர மன்னன் ஒரு முறையேனும் பொய்யேனும் உரைக்க மாட்டான் இது சத்தியம் என்று உரைத்தான். அப்படியானால் அவனை நான் பொய் சொல்ல வைக்கிறேன். வைக்கிறேன். பொய் சொல்ல வைக்காவிட்டால் என்ன? என்ன பொய் சொல்ல வைத்து விட்டால்? என்ன நீ அவனை பொய் சொல்ல வைத்து விட்டால் என் குடுமையை அறுத்தெறிகிறேன். என் பூணூலை நான் பிடுங்கி எறிகிறேன். ஒருவேளை நீ பொய் சொல்ல வைக்க முடியாவிட்டால் என்ன என்ன செய்யணும்? நான் படித்த கலை அனைத்து உனக்கு தாரை வார்த்து தருகிறேனடா. ராஜரிஷி என்ற பட்டத்தை உனக்கு தருகிறேன் என்றான். சொல்லுங்க. அந்த தெய்வ லோக பதியதி மகரிஷி மகரிஷியோ சத்ய பிரம்மான சபையில் நடக்குதையா சத்திய பிரம்மானோ சத்திய பிரம்மானோ சபையதில் நடக்குதையோ சத்திய பிரமாணம் தெய்வ சபையில நடக்கு திருச்சபையில் நடக்கிறது. இப்பதான் விஸ்வாமித்ர மகரிஷி சொல்லுகிறான் போய் சொல்ல வைக்கிறேன். தேவாதி தேவர்களை கதிகலங்க வைத்தவன் தான். சரிதா, மூவாதி மூவர்களையே நான் உண்டில நாக்கினாலு சாதாரண மனிதன் அதுவும் மன்னன் அற்ப சுகத்தினால் ஆசைப்பட்டு பிறந்தவன் இப்பதான் நினைக்கிறான். அப்படியா?
போய் பார். ஆமா போய் சொல்ல வைக்க முடிஞ்சா வச்சு பார். சரிதான். வச்சிட்ட மகரிஷி ஆகப்பட்டவர் ஆவேசமா இருந்தார். இருக்கிறான். உன் மேல முடியும்னா போய் செஞ்சு பாரு. ஆமா செஞ்சு பாருவோம். நான் விஸ்வாமித்திர நினைக்கிறான். என்ன ஒரே காண்டத்துல அவனை பொய் சொல்ல வைக்க முடியும் பாத்துக்கிட்டே இரு. ஆமா ஏழு காண்டம் எனக்கு தேவையில்லை. ஆமா அவனை பொய் சொல்ல வைக்க ஒரே காண்டம் போதும்னா. சரிதான். ஆனா ஒண்ணு, நான் பூலோகத்துல இருந்து ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைப்பதற்கு சென்றால் என்ன, இந்த தேவலோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் நான் அழைத்த மாத்திரத்தில் இருந்து உதவி செய்ய வேண்டும். எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் சொன்னபடியெல்லாம் ஆடணும். ஆமா ஆனா இது தெவி ரகசியமா இருக்கணும். அப்படி அமராவதி லோகத்தை தவிர மும்மூர்த்திகளுக்கு கூட தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. சத்திய பிரமாணம் செய்தான். அப்படி விஸ்வாமித்திரன் நினைக்கிறான். என்ன வருகிறேனடா ஹரிச்சந்திரா. ஏய் மன்னா காத்துட்டே இருந்த வந்துகிட்டே இருக்கேன். சரிதா வருகிறான். எப்படி வருகிறான் அப்பா? அவன் தெய்வ லோக பதி கடந்து பதி கடந்து விஸ்வாமித்திர மகரிஷி ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்கு மகரிஷி வருகிறார். காவலில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று உன் மன்னனிடத்தில் போய் சொல். அந்த வார்த்தை காதில் கேட்டு காவலனாக பட்டவன் ஓடோடி வருகிறான். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோ துங்க தூங்குதுகள துங்க ராஜ குலோ துங்க மன்னாதி மன்னன் 56 தேசத்தை கட்டி அரசாலும் ஏகபோக சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர மன்னனுக்கு என் பணிவான வணக்கம். வணக்கங்கள். இப்படி சொல்லிட்டு தான் அங்க போய் பேச முடியும். நீ சொன்ன மாதிரி போனா தலை கட்டாயிரும். இப்படி நிக்கணும். மன்னர் முன்னால முட்டு போட்டு நிக்கணும். ஈட்டிய குத்தி பிடிச்சி ஒரு கால் முட்டு போட்டு ஒரு கால் ஊனி தலை குனிந்து பேச வேண்டும். இங்க மாதிரிலாம் அப்பாயின் போட மாட்டாங்க, தூக்கி சாத்திடுவாங்க. சரிதா. மன்னன் முன்னாடி ஹரிச்சந்திரன் இடமதிலே சொல்லுகிறான். என்ன என்ன சொல்லுகிறான் சுவாமி? ஆமா மன்னா. ஐயா விஸ்வாமித்திர மகரிஷி ஆகப்பட்டவர் தங்களை காண்பதற்காக அரண்மனையின் வாயில் காவலை காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். தங்களை நாடி வந்துள்ளார் ஐயா. பாவி விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கிறாரா? அவரை நீ வாயில் காவலில் வைத்து விட்டு வந்தாயா? மாட்டாயா? வருகிறான் ஹரிச்சந்திர மன்னன். அவன் ஓடோடி ஓடி வாரா ஓடோடி ஓடி வாரா ஹரிச்சந்திர மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் தன்னுடைய அரமனையில் வாயில் காவதற்கு வருவான. வாயில் காவலர்கள் வருவாரோ விஸ்வாமித்திரரை பார்ப்பார். முனிவர் முனிவர் என்று வாழ்த்தி வணங்குகிறார். வாருங்கள் முனிவர் வாழ்த்தி அங்கு நிற்பாரோ. முன்னாலே மண்டியிட்டு வணங்கி நிற்கிறான். என்னுடைய அரண்மனைக்கு தங்கள் வருகை தந்ததினால் என் அரண்மனை இன்று புனிதம் அடைந்தது. அடைந்தது. நான் பெரும்பேறு பெற்றேன் என்று வணங்கி நின்றான். நிற்கிறான்.
ஹரிச்சந்திர மன்னன் என்ன கண்டா விஸ்வாமித்ர அடே அப்பா ஐயா என்ன பக்தி என்ன ஒரு பணிவு என்ன பணிவு ஆமா என்ன அவனுடைய முகத்தினுடைய திருவள ஐயோ என்ன கனிவான ஒரு பேச்சு சரிதான் மன்னன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் இவர மாத்திரலாம் இருக்கணும் உற்றும் துறந்த முனிவன்னா ஐம்பத்தாறு தேசத்தை அடக்கி ஆளும் ஏகபோக சக்கரவர்த்தி இந்த ஹரிச்சந்திரன் நம் முன்னால் மண்டியிட்டு நிற்கிறானே இருக்கிறான் ஹரிச்சந்திரா நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் குடும்பம் வாழ்க உன் கோத்திரம் வாழ்க உன் நாடு நகரம் எல்லாம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருக்கான் வாழ்க வாழ்க பொய் சொல்ல வைக்க வந்தவன் வாழ்த்திக்கிட்டே இருக்கான் ஏன் என்ன ஒரு மனிதனுடைய பணிவு நீ எவ்வளவு வேலை செய்யற எவ்வளவு திறமைசாலிங்கிறதுல ரெண்டாம் பட்சம் உன்னுடைய முடிஞ்ச அளவு வேலையை முழுமையா செய் ஆனா பணிவு இருக்கணும் அகம்பாவம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது பேச்சுல கனிவு இருக்கணும் முகத்துல தெளிவு இருக்கணும் உதட்டுல சிரிப்பு இருக்கணும் ஆயிரம் துன்பம் இருந்தாலும் மனசுல அடக்கி வச்சிருக்கணும் வெளியே சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இருக்கணும் மன்னன் அப்படி இருக்கணும் அல்லவா பணிவு துணிவு உண்மை உழைப்பு எவன்ட்டு இருக்கும் அவன் முன்னேறி போயிடுவான் உண்மைதான் அவனை எவனாலே அசைக்க முடியாது சரிதான் பிறக்கப்போவதும் இல்லை பிறந்திருப்பதும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை கிடையாது உலகம் அழிந்தாலும் அழியா புகழோடு இருப்பவன் இந்த ஹரிச்சந்திரன் முத்து அதனால் அந்த ஹரிச்சந்திரன் மன்னனாகப்பட்டவன் முனிவரை அழைத்துக் கொண்டு வருகிறான் தன்னுடைய அரண்மனையிலே ஆசிரத்தில் அமர வைத்து வைத்து தங்க தட்டிலே கால்களை தூக்கி வைத்து வைத்து பன்னீர் கொண்டி கால்களை கழுவி சரிதான் சந்தனம் குங்குமம் இட்டு மண்டி இட்டு வணங்கினான் ஆமா பொண்டாட்டி கூட இன்னைக்கு புருஷங்கால தொட்டு வணங்குதாரான்னு சந்தேகமா இருக்கு ஆமா இருக்கு வருஷத்துல ஒரு முறையாவது புருஷங்கால கழுவி அதுல ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த தீர்த்தத்தின் எடுத்து தலையில தொழிச்சாச்சுன்னு வைங்க என்ன நீங்க விரதமே இருக்க வேண்டாம் ஆமா கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லியிருக்காளோ கணவனே கண் கண்ட தெய்வமா மதிச்சா போதும் ஒரு கோயிலுக்கும் விரதம் இருக்க வேண்டாம் எல்லாமே கிடைக்கும் புருஷன் நினைப்புல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால அப்பா அந்த ஹரிச்சந்திரன் மன்னனாகப்பட்டவன் விஸ்வாமித்ர மகரிஷிக்கு மகரிஷிக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து விட்டு கேட்கிறான் ஐயா எதற்காக என்னை நாடி வந்தீர் ஹரிச்சந்திரன் மன்னா இந்த உலகத்தோட நன்மைக்காக யாகம் ஒன்று வளர்க்க போறேன் வேணும் என்று நாடாக வருவதற்கு தங்கள் பாதம் நாடு நாடாக அலைவதை என் கண்கள் காண இயலாது ஆமா முடியாது அதனால் நான் சொல்வதை கேளுங்கள் என்ன எவ்வளவு பொன்பொருள் என்று உரைத்து விட்டீர்கள் ஆனால் அதை நொடிப்பொழுது நான் தந்து விடுகிறேன் ஹரிச்சந்திரா என்ன வாய் இருக்குங்கிறத வார்த்தை விடப்படாது சரிதா அப்படிதான் ஐயா ஆமா ஐயா நெல்ல போட்டா அள்ளிடலாம் சொல்ல போட்டா அள்ள முடியுமா முடியாது அதனால் நெல் போட்டா அள்ளிடலாம் சொல்லு போட்டா அள்ள முடியாது தாரேன்னு வாக்கு கொடுத்தாலும் தந்தாக வேண்டும் சுவாமி தங்களுக்கு கேட்க வேண்டிய பொருள் என்ன என்பதை உரையுங்கள் ஹரிச்சந்திரா ஒரு வட்ட பாறையில் ஒரு ஏ நிறுத்தி அதிலே இரண்டு கண்களும் தெரியாத ஒரு ஆங்கார குருடனை அமர வைத்து அவன் கையிலே ஒரு கேட்டுவார் கவன் கொடுத்து அதிலே ஒரு கல்லானது வைத்து அவன் சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி அந்த கல்லை அடிப்பான் அந்த வாரிலிருந்து புறப்படும் கல் அந்த கவனியில் இருந்து புறப்படும் கல் எவ்வளவு உயரம் போகிறதோ போகிறது அவ்வளவு பொண்ணு வேணும்னா எவ்வளவு பொண்ணு சாமி 10,000 முன் சாமி அவ்வளவுதானா 10,000 முன்னை ஒரு நொடியிலே தருகிறான் என்று அவன் காவலரை கொண்டு காவலரை அழைப்பாரோ 10,000 பொருளை
எடுத்து வர ஆணையிட்டா பத்தாயிரோ பொன்பருளையே எடுத்து வர ஆணையிட்டா வெறும் பொன்பொருள் வச்சு யாகம் அழைக்க முடியாது, அதுக்குண்டான சாமான்கள் சேகரிக்க வேண்டும். அது வரைக்கும் இந்த பொன்பொருள் ஒரு இடத்தில் பத்திரமாக இருக்கட்டும், பிறகு வந்து வாங்கி கொள்கிறேன் என்று அந்த பொன்பொருளை அரிச்சந்திரன் பக்கமா வைக்க வச்சான். இது ஒரு சதி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அமர வைத்து விட்டு அந்த விஸ்வாமித்திரோத்தியோத்தியே நகர்வலம்மா தலைத்திருக்கு நல்ல விளைந்திருக்கு தலைத்திருக்கு மரம் சொடி கொடிகள் எல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது பார்க்கிறாடே அப்பா பூத்து குழந்தை இருக்கிறது. அயோத்தி ஆவரி பட்டணம் என்ன சீரும் சிறப்புமா பச்சை பசேர்னு இயற்கை வளத்தோடு இருக்கிறது இருக்கிறது. மக்களும் மன்னனும் குறையின்றி நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஹரிச்சந்திர மன்னனுடைய ராட்சி காலத்தில் பட்டினி என்ற பெயரே இல்லை, ஏழை என்ற ஒருவனே இல்லை. இப்படி ஒரு ஆட்சி இருந்தால் மன்னன் எப்படி போய் சொல்லுவான்? இவனை போய் சொல்ல வைக்கணும், என்ன செய்யணும்? இந்த மக்களிட்ட பயிர்களை அழிக்க வேண்டும். இவன் பயிர்களை அழிச்சா சரிதான், அவன் பொன்பொருள் எடுத்து மக்களுக்கு கொடுத்தாகணும். ஆமா, நம்ம போய் கேட்கும் போது பொருள் இல்லாமல் முழிப்பான் ஹரிச்சந்திரன். அப்படி அப்பொழுது அவன் இல்லை என்று தான் உரைத்தாக வேண்டும். ஆமா வேண்டும் என்று விஸ்வாமித்ர மகரிஷி கபடமா ஒரு நாடகம் ஆடுகிறான். ஆடுகிறான் வித்தை தெரிவதில் வல்லவன் அல்லவா? ஆமோ, சித்து வித்தைகள் எல்லாம் முறையாக கற்றவன். சரிதான், சித்தன்னு பேர் வாங்கியவன் விஸ்வாமித்ரன். என்ன செய்கிறான்? இரண்டு தெற்ப பிள்ளை பிடுங்கி வீசுகிறான் கையில கமண்டலத்துல வச்சிருந்தான் பாத்தியா. ஆமா, அந்த நீரை கையில எடுத்தான் எடுக்கிறான். அந்த தெற்ப பிள்ளை மேல வீசினான். ஓஹோ, விச்ச மந்திரத்தை ஓதினான். ஓதுகிறான். அது எப்படி வருகிறது? எப்படி? சிங்கம் புலி கரடி காட்டான வண்டு தும்பி மூஞ்செலி முள்ளெலி வெள்ளெலியா கிளம்புது. ஆமா, என்ன எலி பெருச்சாலியா? எல்லா எலியும் மிருகங்களாக கிளம்பி வருகிறது. ஆணையிடுகிறான் அயோத்தியாபுரி பட்டணத்தில் நஞ்சு புஞ்ச பயிர்களை எல்லாம் நாசகாசம் செய்யலண்டு ஆணையிட்டான். அந்த ஹரிச்சந்திரனுடைய வார்த்தையை கேட்டு காட்டு நல்ல மிருகங்களோ காட்டு நல்ல மிருகங்களோட்டம் கூட்டமா வருகுதையா அந்த கூட்டம் கூட்டமாய் வருகுதையோ கும்மல் கும்மலாய் வருகுதையா நல்ல கும்பல் கும்பலாய் வருகுதையா ஐயோத்தி பட்டணத்தில் மக்களிட்ட பயிர்களை தாசம் செய்த அதற்கு காப்பதற்கு விலங்குகளை அழிப்பதற்கு
ஹரிச்சந்திரன் வந்தால் அவரை தவிர வேறு ஒருவன் இந்த விலங்குகளை கொள்ள முடியாது என்று ஒன்று கூடி ஹரிச்சந்திரன் இடமதிலே வந்து முறையிடுகிறான் மக்கள் குறை தீர்ப்பது மன்னனுடைய கடமை அல்லவா? அப்போ அம்மையா ஹரிச்சந்திர மன்னன் வில்லம்பை எடுத்து கொண்டு அந்த அயோத்தி பட்டணம் விட்டு சத்தியகீர்த்தி மந்திரியோடு நஞ்ச புஞ்ச பயிர்களை அழித்து வரும் முருகங்களை அவன் உள்ளெடுத்து அம்பெடுத்து அவன் மிருகங்களை வதைப்பானெடுத்து அம்பெடுத்து முடியாதோ என்று எல்லாம் பாலையும் கோல் போடுதானே. ஆமா, எப்போ அவுட் ஆகாமனே தெரியலையே, அவுட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அடுத்த ஆள் ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறான். பழையபடி ரெண்டு தர்ப்ப பிள்ளை எப்படி இங்கே வீசி மிச்ச மஞ்சரத்தை ஓதுதான் ஓதுகிறான். அது இப்படி ரெண்டு பெண்ணா வந்து நிற்கி. ஆமாம், ஒடிசல் சம்பளியா எப்படி மோகினி ராகினியா? ஆமாம், ரேவதி கலையரசி. அப்படி விவரமா சொல்லு. ஆமா, ரொம்ப அப்படி ரெண்டு பிள்ளையா வந்து நிக்குது. இருக்குது அழக பார்த்தனா. அப்பா, எப்படி அழகு, எப்படி அழகா, எப்படி அழகு பாத்தியா? ஆமா, சொல்லவே முடியாது. அப்படி இருக்கா சுமித்ரா உள்ள படுத்திருக்காளா? ஐயோ, ஆமா, அவளை காணும் மூணாவது கட்சியா? வயிறு வலியா? கொஞ்சம் குறைச்சி கரைச்சி அடிக்கணும். முங்க முங்க அடிச்சா அதான் நினைக்கிறான். அடே அப்பா, ஐயா, இரண்டு பெண்மார்களை அழைத்தான். அடே அம்மா, அங்க வாங்க. ஹரிச்சந்திரன் முன்னால போய் திருநடனம் புரியணும். ஆமா, திருநாட்டியம் புரியணும். அப்படியே ஆடி பாடி அவனை மகிழ்விக்கணும். ஆமா, உங்க கை பாவனை எல்லாம் பாடு. ஆடுத ஆட்டத்துல நீ பாடுத பாட்டுல ஓஹோ தன்னால சொக்கி நிப்பான். சரிதான், அப்பம் பிடிக்கணும் ஹரிச்சந்திரனை. ஆமா, என்ன செய்யணும்? என்ன, ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேளு. ஆமா, கேளுங்க. எப்படின்னா பாரியாக ஏற்றுக்கொள்ளணும்னு கேளு. சரிதான், ஒருவேளை அவன் நீ கல்யாணம் முடிக்காம விட்டான் வையா ஹரிச்சந்திரா? என்ன, ஒருவேளை நீர் கல்யாணம் முடிக்காம விட்டுட்டீர்னு வையும். என்ன என்ன, கையில வச்சிருக்கக்கூடிய பூச்சக்கர கொடைய கேளு. கேளுங்கள். அதையும் தர மறுத்தா என்னிடத்தில் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குன்னா? எங்கெங்க வீங்கி இருக்குன்னா? நீர் கேட்க சொல்றது பார்த்தா வித்தையாலாம் இருக்கு, வில்லங்கமா இருக்கு. சரிதான், தாறுமாறா அடிப்பான். ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன சொன்னதை செய்யுங்கள்னு உரைத்தான். அப்படி பெண்மார்கள் வருகிறார்கள். மன்னனுடைய முன்னாலே வந்து பார்க்கிறான். மன்னன் பரணசாலை அமைத்து அப்படி தப்பி சென்ற விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறான். பெண்மார்கள் வந்தார்கள். பெண்ணே, பெண்ணே, அத்துவான கானகத்தில் அழகு நிறைந்த பெண்களாக வந்து இருக்கிறீர்களே, என்ன காரணம்? என்ன காரணத்தோடு வந்தீர்கள்? சுவாமி, ஆடி பாடி திருநடனம் புரிந்து மகிழிப்பது எங்களுடைய தொழில். மன்னனுடைய முன்னால் ஆடினால் சரிதான், பாடினால் பரிசு பொருள் கொடுப்பார். அப்படி அதனை கொண்டு சிறப்பாக வாழலாம் என்று முடிவு கட்டினோம். அப்பதான் நினைக்கிறான் சத்தியகீர்த்தி. நம்மளும் மிருகங்களை வேட்டையாடி ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கோம். கொஞ்சம் களைப்பு தீர்வதற்கு, அலுப்பு தீர்வதற்கு இந்த பெண்மார்கள் ஆடினால்தான் என்ன? அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், இந்த புறா ஆட வேண்டுமானால்
மன்னர் பெருமாள் பாட வேண்டும். பாட வேண்டும். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. அசைந்து ஆடும் வெண்புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. சிந்தனை விருந்தாயி சீரிய கனவாயி, விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாயி சிறிய கனவாயி, விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசி வடிவே துணை காணவே, மந்திர கண்ணாலே அசைந்து ஆடும் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் புறாவே. பாடினான் ஆடினான் மனம் மகிழ்ந்தான் ஹரிச்சந்திரன். எங்கள் இருவேர்களையும் தாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சொன்ன உடனே கட்டிடுவான். சரிதா, ஆகா ஒண்ணு கேட்டா ஒண்ணு பெரிய போல இருக்கு, இலவசமா வந்து சிக்கிருக்கு. கெட்டும் போது இனிக்கும் தம்பி, வச்சு வாழும் போது கசக்கும். உன்னை கட்டியே ஒழுங்கா போக முடியல. உண்மைதான், இதுல ரெண்டு வேறையா அப்படி ரொம்ப சங்கடம். சரிதா, பார்க்கறா ஒண்ணுக்கு ரெண்டாலா கிடைச்சிருக்குன்னு இறுக்கி கட்டிக்கிடுவான். ஹரிச்சந்திரன் சொல்லுகிறான், ஆடி அம்மா, ஒரு தாரம் இருக்க பிறர் தாரம் விரும்பாதவன்னா விரும்பாதவன், அதனால் என்னை நீ மனமுடிக்கலாம் என்று கனவிலும் என்னாதே நினைத்து பார்க்காதே. எனக்கு அழகான மனைவி அன்பான பிள்ளை இருக்கிறான், அதனால் நான் என் மனைவி இருக்க சரிதா பிறர்தாரம் விரும்பாதவன். ஆமா விரும்பாதவன். வேற ஏதாவது கேளு. இப்படி ஆமா வேற என்ன கேளு? கையில வச்சிருக்க பூச்சக்கரை குடையதாங்கன்னு கேட்டான். அம்மா இதை நான் தர முடியாது. முடியாது. நேற்று என் தகப்பன் திருசங்கு வைத்திருந்தார். சரிதா, இன்று நான் வைத்திருக்கிறேன். வைத்திருக்கிறேன். நாளை என் மகன் லோகிதாசன் வைத்திருப்பான். ஆமா, இது சூரிய குலத்தின் வம்ச பரம்பரைக்கு உண்டானதம்மா, அதனால் இதையும் தர முடியாதுன்னா. பக்கத்துல உட்காந்துருந்தா பாரு சத்தியகீர்த்தி, என்ன பொறுமை தாங்கல. சரி, கம்பெடுத்து விளாசு விளாசுன்னு விளாசிட்டான். ஆமா, பச்சை மட்டை எடுத்து விளாசு. அப்பதான் நினைக்கும், நீங்க பெண்களா பேய்களா? ஆமா, மன்னர் முன்னால் ஆடினோமா பாடினோமா? பரிசு மன்னர் கொடுக்கும் பரிசுவர்களை வாங்கினோமா? அப்புறமா போறமான இருக்கணும். இருக்க வேண்டும். மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறீர்கள். சரிதா,
பூச்சக்கர குடையை தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் கேட்கிறீர்கள் என்று அடித்து துரத்துகிறான். அந்த சத்தியகீர்த்தி மந்திரியும் நல்ல தம்மாரை அடித்து துரத்தும் வேலையே அடி பொறுக்க முடியாமல் அலறி துடித்து கொண்டு அலறி துடித்து கொண்டு பெரும் படப்பா கொடுத்து கோபம் கட்டு பெண்களை அழைத்து கொண்டு வருகிறான். இரண்டு பெண்களையும் அழைத்து கொண்டு ஹரிச்சந்திர மன்னன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறான். சத்தம் கேட்ட உடனே வேக வேகமா இறங்கி வந்து முட்டு போட்டு வணங்கி நிக்கான். நம்மால கோபக்கார இல்லையா, வாங்கி வலது காலம் உண்டு ஒரே ஏத்து தலையில இருக்கக்கூடிய கிரீடம் அப்படி தெரிச்சு நாலு குட்டிக்காரன் அடிச்சு அங்கவே விழுது. மன்னன் கூட பார்க்கல, தலையில எட்டி மிதிச்சுட்டான். கிரீடம் உருண்டு போய் விழுது. ஹரிச்சந்திர மன்னன் நினைக்கான், சுவாமி ஹரிச்சந்திர முன்னன் அடிச்சு அனுப்பினானே தலை கிரீட அங்க போய் கிடக்கு. ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லுங்க, ஏப்பா ஹரிச்சந்திரா உன் நாடகத்தை நான் நல்லா பார்த்தாச்சு, இதே வேலையா போச்சு. நீதான் நீதிமன்ற கும்பிட்டு கும்பிட்டே என்னையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டியே. முதல்ல கும்பிடுறது நுப்பாட்டுப்பா முடியல. சரி, இந்த பெண்மார்களை அனுப்பி வைத்தேன் அல்லவா, சரி அவர்கள் என்ன கேட்டு விட்டார்கள், நீ அடித்து அனுப்பி இருக்கிறாய் சுவாமி, உனக்கு என்ன உரிமை இருக்கு அடிக்கிறதுக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்கு அடிக்கிறதுக்கு, உரிமை யாரு கொடுத்தா, தாலி கெட்டின உடனே உரிமையை கொடுத்துருதாங்க. பச்சைமட்டை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசிருந்தார். ஐயோ, அந்த மூணு முடிச்சு போட்டதுக்கு இந்த நம்ம பொம்பளையில படுத்த பாடு தாங்க முடியல. அப்படி தப்பா நினைச்சிடா, இங்க வீட்டுக்குள்ள போனா யார் அடிக்கானே தெரியல, புருஷனை பொட்டாடி தான் அடிச்ச மாதிரி தெரியுது, தாறு மாற அடி விழுந்த மாதிரி இருக்கு. நம்மளுதான் மூணுக்கு ஆறு அடிச்சாச்சுன்னா பிளாட் ஆயிடுவாரு. பச்சைமட்டார இவரு தான் வாங்கணும், இவரு எங்க கொடுக்க. ஹரிச்சந்திர மன்னனாகப்பட்டவன் சொல்லுகிறான், சுவாமி இருவர்களையும் பாரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சரி, எப்படி ஏத்துக்கிட முடியும் ஹரிச்சந்திரா, உன் போன்ற மன்னர்கள் கணக்குக்கு ஒன்ன கேட்டுவான், அந்த புறத்துல ஆயிரம் அழகிகளை வச்சிருப்பான், நீ கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிதியே சுவாமி. ஒரு தாரம் இருக்க பிறர் தாரம் விரும்பாதவண்ணா, அதனால இது வேற ஏதாவது கேட்கலாம். வேற ஏதாவது கேட்டா கொடுத்துருப்பேன். என்ன கேட்டிருப்பா, என்ன பூச்சக்கர குடைய ஒன்ற கேட்டா இல்லையா. சரி சுவாமி, இது என்னுடைய பரம்பரைக்கு சொந்தமானது, என்னக்கு இதை தவிர வேற எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்னு சொன்னா. மாட்டினியா, மாட்டிக்கிட்டானே, மாட்டிக்கிட்டாமலையா ஹரிச்சந்திரா, என்ன சொன்ன, என்ன என்ன, இதை தவிர வேற எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன். எதை கேட்டாலும் கொடுப்பாயா, அப்படின்னு உன் நாட்டை இப்பவே எழுதி கொடு. சரி, அது உனக்கு சொந்தமானது தானே, நாடு நகரத்தெல்லாம் கொடுப்பியா. சத்தியகீர்த்தி நினைக்கிறேன், சுவாமி வேண்டாம் அவசரப்படாதீங்க, பொறுங்க பொறுங்க. இந்த முனிவனை பார்த்தா சாதாரண மாதிரி தெரியல, திருட்டுக்கார மாதிரி இருக்கான். ஒட்டுமொத்தமா வந்து சடக்குன்னு ஒரு நாட்டை அபகரிக்கலான்னு பார்க்கிறானே. 56 தேசம் என்றால் சாதாரணம் ஆகிவிட்டதா. ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் படாத பாடுபடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. மன்னன் ஆகும்னா சாதாரண விஷயமா, அதனால சொல்லுகிறேன் வேண்டாம்னு உரைத்தான் மந்திரி. சற்று அமைதி ஆயிரும். அப்படியே நல்லதென்று ஆட்டுமன்று சம்மதித்து சம்மதித்து அந்த ஹரிச்சந்திர மன்னனாகப்பட்டவன் அந்த அத்துவானகத்தில் அவர் சொன்னது ஒரு வார்த்தைக்காக, ஜலமேதை கோரி எல்லோரி பஞ்சபூதம் தானறிய அயோத்தியாபுரி பட்டணத்தை அந்த இரண்டு நல்ல பெண்களுக்கும் இரண்டு நல்ல பெண்களுக்கும் ஹரிச்சந்திரன் தாரை வார்த்து கொடுப்பேன், இரண்டு நல்ல பெண்களுக்கும் வார்த்து கொடுப்பானா. ஹரிச்சந்திர
காட்டுல தாரவாரத்து கொடுத்துட்டு நாட்டுக்கு போனோம் அடிச்சு அனுப்பிடலான்னு நினைச்சிட்டியா? ஆ நினைச்சிட்டியா? இந்த கதையெல்லாம் ஆகாது. ஆகாதப்பா. ஒட்டுமொத்த ஊரையும் கூப்பிட்டு அயோத்தியாவரி பட்டணத்தில் அரண்மனைக்கு முன்னால் உன் நாட்டை தாரவாரத்து கொடு என்று உரைத்தான். மக்கள் முன்னாடி கொடு. அதன் மாதிரி அயோத்தியாபுரி பட்டணத்தின் அரண்மனை முன்னால் மக்கள் முன்னிலையில் அயோத்தியாபுரி பட்டணத்தை விஸ்வாமித்ர மகரிஷிக்கு தாரை வார்த்து கொடுத்தான். மக்கள் எல்லாம் கண் கலங்கி அழுது புலம்புகிறார்கள். உண்மை போல் மன்னவன் இன்னொருவன் எங்கள் நாட்டிற்கு கிடைப்பானோ? முற்றும் திறந்த முனிவன் இவன், இவன் எப்படி எங்கள் நாட்டை ஆள முடியும்? உண்மை போல் ஒரு மன்னனாக இருந்தால் மட்டுமே எங்களை அரசாட்சி புரிய முடியும், எதிரிகளிடம் இருந்து காப்பாற்ற முடியும். முடியும். மக்களே, தவறாக என்ன வேண்டாம், தவறாக என்ன வேண்டாம். கேகய நாட்டை ஆண்டு வந்த விஷ்ணுவர்த்த கௌசிகர் தான் இந்த விஸ்வாமித்திரர். ஆமா. சத்திரியனும் இறைவனை காணலாம் என்பதற்காக ஐம்புலன்களை திரிய ஆக்கி, ஆமா, உடலை நெய்ய ஆக்கி, பக்தியை நெருப்பாக்கி எரித்து இறைவனை கண்டவன், சத்திரிய குலத்தில் உதித்தவன். ஆமா. அவன் எழுதிய காயத்திரி மந்திரம் தான் இன்னைக்கு எல்லா சாமிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் சாதாரணமா நினைச்சிடாத. கேகய நாட்டை ஆண்ட விஷ்ணுவர்த்த கௌசிகன் தான் இன்று விஸ்வாமித்திரனாக பெயர் கொடுத்ததே சிவபெருமா. விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா நண்பன், உலக நண்பன் பெயர் கொடுத்தான் விஸ்வாமித்திரனுக்கு. சாதாரண பட்டம் கிடையாது. இதே சத்திரிய குலத்துல பிறந்தவன் விஸ்வாமித்திரன், உலக நண்பன். அதனால அந்த நாட்டை தாரை வார்த்து கொடுத்து விட்டு அந்த ஹரிச்சந்திர மன்னனாக பட்டவன் அரண்மனைக்குல போறான். ஹரிச்சந்திரா நெல்லு, கொஞ்சம் நெல்லுப்பா. எங்க போற? நாட்டை தாரை வார்த்து கொடுத்த, அதான் கொடுத்துட்டியே. அரண்மனைக்குல போற, உனக்கு என்ன வேலை? ஹரிச்சந்திரா, நீ இந்த அரண்மனையில இருந்தன்னு வை. ஆமா. எவனாவது என்னைய மன்னன் கூப்பிடுவானா? என்னைய மதிப்பாங்கடா. முன்னால விட்டு பின்னால அம்பால அடிச்சு கொன்னுருவான். ஆமா. அதனால நீ நாட்டை விட்டு முதல்ல வெளியே போ. என் நாட்டில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நாட்டை தாரவாரித்து கொடுத்து விட்டு உள்ளே இருந்தால் என்னை கொண்டு விட்டு மீண்டும் அரசாளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆமா. கேட்டான் கேள்வி சுவாமி. மக்கள் மதிக்க மாட்டான். இப்பொழுதே நாட்டை விட்டு சொல்லுகிறேன் என்று மனைவி அழைத்தான். சரி. சந்திரமதி, சந்திரமதி மகனை அழைத்து வா, பட்டாடைகளை களைந்து வை, காவி வஸ்திரங்கள் அணித்து வா என்று உரைத்தான். இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி மாட்ட சொல்லி பாருங்க என்ன நடக்கும்னு. அட்டி தாறுமாறா விடும். மறுத்தே பேசல. ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கல, கேட்கவே இல்ல. போய் அவ்வளவு அணிகளையும் கலத்தி வைத்தான், பட்டாடையை கலத்தி வைத்தார்கள். மறுவரை காவி வேட்டிகளை அணிந்து கொண்டு வந்தாச்சு. சரி. மறைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு அழைத்து மக்களிடம் விடைபெற்று ஹரிச்சந்திர மன்னனானவன் நகரை விட்டு கடந்தான். ஆமா. ரெண்டு எடுத்து எடுத்து வச்சிருப்பான். ஏ ஹரிச்சந்திரன் இல்ல, போறதே போற. உன்னை கொடுத்து விஷயம்ல 1000 பொண்ணு, 10000 பொண்ணு தந்துட்டு போனா அப்படி. சுவாமி என்ன அது? களஞ்சியத்துல தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க மண்ணா. நல்லா இருக்கடா நியாயம். என்ன? உன் நாட்டை எப்பொழுது எனக்கு தாரை வார்த்து கொடுத்தாயோ சரிதான், அப்பொழுது இந்த நாடு, நகரம், மக்கள், நாட்டில் உள்ள பொன்பொருள் அனைத்தும் எனக்கு சொந்தம். என்னிடத்தில் சொந்தம்? நீ எனக்கு தர வேண்டியதை தந்துட்டு போனா. ஆமா, தந்துட்டு போ. ஆகா, வசமா எல்லாம் மாட்டிருக்கான் தாளு. சரிதான். சிக்கிட்டானே வசமா? ஆமா. வழிய விடப்பா நீ. அப்படி. அதனால் நினைக்கிறான் வசமா சிக்கிட்டும் போலிய. அப்படி. விஸ்வாமித்ர மகரிஷியிடம் ஹரிச்சந்திரன் சொல்கிறான். என்ன? 41 ராஜகடு குடித்தீர்களே, ஆனால் உங்கள் பொன்பொருளை தருகிறார் என்று சொல்லி அப்படி நாட்டை விட்டு கிளம்பதையில ஓம்புனால நாள் ஆண்ட முடியாது. அந்த நட்சத்திர பகவான் அனுப்பி கொண்டு நட்சத்திர பகவானோடு ஹரிச்சந்திர மன்னனவள் சொன்னதொரு வார்த்தைக்காக
அப்படி பஞ்சனையில் பட்டு மத்தையில் செருப்பு தான் என்ன, அவளுக்கு சட்டை தான் என்ன, சரிதான், பால் என்ன, பவுசு என்ன, வேலையாட்கள் என்ன, அந்த லோகிசாயுன கால் சுடு மண்ணல தாங்க முடியாம மடக்கான். ஆமா இருக்கிறான், தோலையில தூக்கி வைக்க போகிறான். நட்சத்திர சொல்லுதான், ஐயா சண்டாலா ஐயா கொஞ்சமா தான் அறிவு இருக்கா? ஆமா இருக்கா. நீ பட்ட கடனுக்கு உன் மகன் உன்னால லோ லோலோன்னு அலையலாம் அலையலாம். நான் எதுக்கு அலையணும்? நான் எதற்காக அலையணும்? அந்த வாண்டு போயில கீழே இறக்கி விடு. ஆமா என்ன தூக்கு? என்னைய தூக்கி தோல்ல வை. ஆமா ஒரு 120 கிலோ தான் இருப்பேன். சரி சண்டாலா, பாவி மேம்பாலம் தூணு மாதிரிலாம் இருக்கான். அந்த நட்சத்திர பகவானை தூக்கி தோளில் வைத்து கொண்டு அவன் காட்டு நல்ல பாதையாயிரமதி பெண்ணாலோடு தாசனோடு சந்தோஷம் தாங்க முடியல. பழ தங்கண்ட உடனே வேக வேகமா ஒரு பழத்தை உரிக்கத்தான் செஞ்சிருக்கான். சண்டால நட்சத்திரம் முடிச்சுட்டான், தவக்கா தேர தவக்கா முடிச்சுட்டான். ஆமா முடிச்சு வேக வேகமா திங்க போற பழத்தை எட்டி புடுங்கினான். வாண்டு பேர பசியும் பட்டணமா காலிலையும் காட்டுலையும் மேட்டிலையும் கல்லுலையும் முள்ளிலையும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். ஆமா கொஞ்சம் கூட இவ இறக்கமே இல்லாம இந்த பழத்தை பிள்ளை திங்க போறியே. சரிதான், ரெண்டு வாழைத்தார மொத்தமா புடுங்கினான். சண்டான ஒரு பழமா அந்த பிள்ளைய கொடுக்க வேண்டாமா? பச்சை பிள்ளை எத்தனை பழம் தின்றோம்? சரிதான், ரெண்டு பழம் திம்பாரா? ஒரு ஆறு பழத்தையும் ஒத்தையில உரிச்சு வாயில போட்டான் நட்சத்திரம். மகனை பார்த்தா ஹரிச்சந்திரன், மகனே
குழந்தை முகம் வாடி போனது. குழந்தை முகம் பார்த்தா ஐயையோ மகனே என்ன பாவம் செய்தேனோ. மன்னனாய் வாழ வேண்டியவன் அரண்மனையில் பஞ்சனை கட்டிலில் பஞ்சு மெத்தையில் பாலோடு பவுசோடு தேனோடு திரைமாவோடு அறுசுவை அன்னமாய் அருந்தி வளர்ந்த பாலகா ஒரு சோறு ஒரு கைப்பிடி சாதம் இல்லாமல் பசியால் வாடுவதேனோ இறைவா இதுவும் உன் சோதனையோ. மகனை பார்த்தா சந்திரமதி பெண்ணால் மகன் பசி அறிந்து அழுதால் தொழுதால் ஆரா துயரம் கொண்டா. பசிமயக்கத்தால் வாடிய முகமாய் லோகிதாசன் சொல்கிறார். அடி அம்மா ஏன் கவலைப்படுத, கவலைப்படாத, எனக்கு பசிக்கலையே, எனக்கு பசி போயிட்டுப்பா. ஆமாப்பா பசிக்கல, போவோம் நம்ம போவோம், எனக்கு பசிக்கலப்பா. ஆமாம் பசிக்கல பசிக்கலன்னா பார்த்தியா. சரிதான் ஹரிச்சந்திரன் தாங்க முடியல. அடி அப்பா ஏழு வயசுலேயே உனக்கு என்னடா பாசம் தாய் தகப்பன் மீது. ஆமாப்பா காலையிலேருந்து குலப்பட்டினியாக இருக்க, கண்ணு முன்னால் ஒரு தாறு பழமும் போச்சு. ஆமாம் திங்காக குலப்பட்டினியாக இருக்கியடா, பசிக்கலன்னு சொல்லுதியடா. ஆமாம் என் மகனே உன்னை போல் ஒரு மகனை பெறுவதற்கு நான் ஏழு ஏழு ஜென்மம் தவம் இருந்தாலும் கிடைக்க மாட்டாரடா. ஹரிச்சந்திர மன்னன் கண்ணீர் மல்கினா. அடையப்பா அடே ராஜா கவலைப்படாதடா, வேண்டாம் மடா, ஆண்டவன் ஏதாவது வழி வைத்திருப்பான் என்று. அப்படி மகனை அழைத்து கொண்டு கொண்டு மனைவியும் அழைத்து கொண்டு கொண்டு ஆளுக்கு ரெண்டு தண்ணியை கையில கோரி கொண்டு ரெண்டு மடக்கு குடிச்சா. அப்படியா வேக வேகமாக நடந்து வருகிறான். வருகிறான் எங்கே வருகிறான்? எங்கே நாட்டு பாதையா நடந்து 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 வந்துட்டான். ஆமா சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னெல்லாம் செய்தான் பாத்தியலா ஐயா. நிமிஷத்துக்கு 1000 போய் சொல்லுதோம் நம்ம. கேவலம் அசிங்கம் ஹரிச்சந்திர வரலாறு தெரிஞ்சவன் சத்தியமா பொய்யும் சொல்லவே கூடாது. சரிதா இல்லைன்னா அவன் வரலாறு கேட்டதுல அர்த்தமே இல்லை. உண்மையே சொல்லிட்டு போங்களே, என்ன தலையா போயிட போகுது. அப்படி ஒண்ணுமே கிடையாது. செய்திநல்லூர்ட்ட வந்துகிட்டு இருப்பா, என்ன திருநெல்வேலி தாண்டிட்டான்பா. சரிதா உண்மையே சொல்லிடுறப்பா, செய்திநல்லூர்ட்ட தான் வாரம் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். முடிஞ்சு போச்சு, எடுத்ததுக்கெல்லாம் பொய். ஆமா பொய் பொய் பொய். இந்த ஹரிச்சந்திர வரலாறு கேட்டதுக்கு அப்புறமும் பொய். சரிதா முடிஞ்ச அளவுக்கு விட்டுருங்க பொய் வேண்டாம். மோசமான ஒண்ணு ஹரிச்சந்திர மன்னனாகப்பட்டவன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு பசியும் பட்டினியாய் வருகிறான். மன்னை ஆண்ட மன்னவன் 56 தேசம் அடக்கிய ஆண்டவன் அநாதையாய் கொடுக்க முதல் இல்லாமல் கோஷியே வருகிறா. என்ன செய்வோம் ஏது செய்வோம், விடிந்தால் 41 நாளாகும். என்ன பதிலை சொல்வோம், கடனை அடைப்போமோ இல்லை என்று அவப்பேரை ஏற்போமோ, வாழ்வோமோ சாவோமோ, என்ன நிலையோ ஏது நிலையோ. என் நிலை வந்தாலும் தன் நிலை மாறாதவன் ஹரிச்சந்திரன். சரிதா நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் இறைவன் செயல். எது நடந்தாலும் என் முயற்சி மட்டும் நான் விடுவதில்லை. இறந்தாலும் பொய்யை நான் உரையேன். அந்த ஹரிச்சந்திர மன்னு காசி விஸ்வநாதரையும் அம்பிகையும் தொழுது நமஸ்கரித்த
தொழுது நமஸ்கரித்தாரம் பலவும் செய்தார் நமஸ்கரித்தார் காசியில் வாழும் கருணை கடலே காசியில் வாழும் கருணை கடலே பாடுவோமா இன்னைக்கு பாடுவோமா எல்லாத்தையும் எழுந்து அனாதியா தெருவுல கொண்டு விட்டுட்டான்னு போய் கடவுளை பார்த்த உடனே கருணை கடலேன்னு பாடுவோமா கடவுளை கண்டாலே வெறுப்பாயிரும் வாயா சாமி மந்திர சாமி அதான சாமி இது அந்த சாமி இல்லை கடவுளை கண்ட உடனே வெறுப்போம் ஆமாம் நம்ம நினைச்சதெல்லாம் அவன் நடத்தி வச்சாமனா கடவுள்னு முன்னால் போய் நிற்போம் கொஞ்சம் பிந்திட்டுன்னு வைங்க நான் அவனுக்கு பொங்கல் வச்சுருக்கேன் 3 வருஷம் கிடா வெட்டியிருக்கேன் எனக்கு வேலை எடுத்து தெரில இவர் போய் சாமி ஆடுதாரு அது சாமி கிடையாது நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு கிளம்பிடுவான் ஆமாம் லஞ்சமா ஆஃபீஸருக்கு தான் லஞ்சமானா சாமிக்கும் லஞ்சமாகி போச்சு நீ பொங்கலை விடு கிடாவை விட்டு வரி பணம் கொடு எல்லாம் செய் ஆனால் ஆத்மார்த்தமாக செய் எதையும் எதிர்பார்த்து செய்யாத எதிர்பார்ப்பில்லாத அன்பு தான் சுத்தமான அன்பு நீ சாமிக்கிட்ட எதிர்பார்த்து எதை கேட்டாலும் அது உண்மையான பக்தியே கிடையாது அது அன்பே கிடையாது அது சுயநலம் அப்படி இறைவன்ட்டு ஒன்றே ஒன்று கேட்கலாம் என்ன நல்ல சாக்காலம் ஆமாம் ஒரு மனிதனுக்கு நல்ல சாக்காலம் எப்போ வரும் நல்லவனாக வாழும்போது தான் வரும் நல்லவனாக வாழ்ந்தோம்னா எல்லாமே நன்மையாக கிடைக்கும் சாக்காலும் நன்மையாக இருக்கும் நல்ல சாக்காலம் மட்டும் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கும் தூங்கும்போதே சிவமேன்னு சொல்லும் போதே சவமாயிடணும் கண்ட இடத்துல அடிபட்டு அனாதைய செத்துடக்கூடாது அப்படி உண்மை தானே நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் எங்கேயாவது பாடிக்கிட்டு இருக்கும்போது பந்தல்லே உயிர் போயிடணும் கண்ட இடத்துல போயிடாம ஐயா அது மோசம் ஒன்றே ஒன்று தான் இனி பிறக்கக்கூடாது பாடிக்கிட்டு இருக்கும்போதே போய் சேர்ந்துடணும் அதோடு வாழ்க்கையை முடிச்சிடணும் இனி பிறவியே இருக்கப்படா ஹரிச்சந்திர மன்னனாக பட்டவன் இறைவன் முன்னாலே வந்து நிற்கிறான் இருக்கிறான் பாடி முடித்து விட்டு ஆண்டவனை தொழுது விட்டு அப்படி காசி விஸ்வநாதர் ஆலயம் கடந்து வெளியே வருகிறான் வருகிறான் நட்சத்திர பகவான் ஓடோடி வந்து குறுக்க ஒரு கோட்டை ஒன்று கிழிச்சான் அடே அப்பா ஹரிச்சந்திரா நில்லு இதுக்கு மேல ஒரு எட்டு நீ வைக்கப்படாது முடிந்து 41 நாள் ஆகிவிட்டது சூரியன் அஸ்தமனம் ஆகுமானால் நீ கொடுக்க வேண்டிய பொன்பொருளை கொடுக்க வேண்டும் எப்பா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிறேன் சரிதான் அந்த வார்த்தை சொல்லுதுக்கு அவனுக்கு இவ்வளவு சங்கடம் இப்பதான் சொல்லுகிறான் சுவாமி அதுக்கா சுவாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாட நகரத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் செத்த பொருங்கோ என் தலைய அடமானம் வச்சாவது உங்க கடனை அடைக்கணும் சரிதான் ஏன்னா அந்த காசி பட்டணத்துல உன் தலையை யாரடா வாங்க போறா யாரா வாங்குவா கேக்குறான் நட்சத்திர பகவானும் ஹரிச்சந்திரனுக்கும் வாக்கு பாதம் முத்து அப்படி ஹரிச்சந்திரன் கெஞ்சி நட்சத்திரம் மிஞ்சிதான் பார்த்து கொண்டு இருந்தா சந்திரமதி பெண்ணால் என்ன என் மன்னா ஹரி மன்னவா மகிட முடி தரிச்ச வேண்டாம் ஹரிச்சந்திர மன்னா கலக்க வேண்டாம் எதற்காக கவலைப்படுகிறீங்க ஒரே ஒரு வழி இருக்கு என்ன என்ன வழி என்ன இந்த காசி மாம்பட்டணத்தில் என்னை விலகூறி வெற்றி உங்க கடன் அடைஞ்சோம்னா ஆமா ஐயோ பாவி தெய்வமே இந்த வார்த்தை கேட்பதற்கோ உன்னை நான் மனமுடித்தே அக்னி சாட்சியாய் மும்மூர்த்திகளறிய பஞ்சபூதமறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சாவிலும் கனவிலும் நனவிலும் சாவிலும் உன்னை பிரியேன் என்று கரம் பிடித்தேனே சந்திரமதி என்ன வார்த்தை சொன்னாயோ அழுதான் ஹரிச்சந்திரன் ஆண்டவா இதுவும் உன் சோதனையோ இதற்கும் நான் அஞ்சேன் எத்துயர் வந்தாலும் உன்னை நான் மறவேன் மறவேன் என்று இறைவன் விதி அதுவானால் அப்படியே ஆகட்டும்
அந்த காசிமாம் பட்டணத்தில் விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆலயத்தில் பிராமணர்கள், செட்டிமார்கள், ரெட்டிமார்கள், பிள்ளைமார்கள், தேவர் சமுதாயம், அத்தனை சமுதாயம், சத்திரிய குலங்கள், பறையர் சமுதாயம் அனைத்தும் கூடியிருக்கும் வேளை விஸ்வாமித்திர மன்னன் தன் மனைவியை விலகி கூறுகிறார். உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை எந்த உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை விலை கேளும் ஐயா கேளும் ஐயா கட்டிய மனைவி விலை கூறி இருக்கிறான். அந்த மனைவியை யார் வாங்கி சொல்கிறா? அந்த பிராமண குலம் உதித்த, வேதியர் குலம் உதித்த காலகண்ட ஐயன் வந்து விலைக்கு இருக்கிறான். அப்பா அப்படி என்னப்பா காசிக்கு வந்த சோதனை? பெற்ற மனைவியை ஒருவன் விலை கூறி விற்கிறானா? இது காசிக்கு வந்த சோதனையா? உன் விலையதான் என்ன கூறு? பத்தாயிரம் பொண்ணு, பத்தாயிரம் பொன் கொடுத்து வாங்குற அளவுக்கு உன் மனைவி என்னடா வேலை செய்வா? என்ன வேலை செய்வா? நீங்க காலால் ஏவுகிற வேலைகள் கையால் செய்வார். செய்வா. ஆயிரம் கீரை பார்த்துக்கு அறநொடியில் வேலை பார்ப்பா. நீங்க எல்லுன்னா என்னையா இருப்பா? அப்படித்தானே சொன்ன விலைகளை எல்லாம் நீ மனதில் நினைப்பதற்கு முன்னால் சொல்லி முடிப்பாள் என்று சொல்ல, பத்தாயிரம் பொன்னை கொடுத்து மனைவியை விலைக்கு வாங்குகிறான். வாங்குகிறான். சந்திரமதி பெண்ணாலே இழுத்து சென்றவன் சென்ற நோயதாசனையும் இழுக்கிறான். சுவாமி, என் மனைவி மட்டுமல்லவா விட்டேன். அரிச்சந்திரா, மாடு விளையானால் கன்று முளைதானடா. மாட்டுக்கு ஒரு விலை, கண்ணுக்கு ஒரு விலை பேச முடியும்? அரிச்சந்திரன் நினைக்கிறான், மகனாகப்பட்டவன் நம்மிடம் இருப்பதை விட மனைவியிடம் இருப்பது சிறந்தது. தாயை விட இன்னொருத்தர் சிறப்பாக பார்த்துக்கொள்ள முடியாது என்று அனுப்பி வைக்கிறான். சந்திரமதி, இறைவனை நோக்கி நன்றாக வேண்டிக்கோ. இன்னொரு ஜென்மம் வேண்டி இருந்தால் என்னைய மாதிரி சண்டால பாவி உனக்கு கணவனா வரவே கூடாதுன்னு ஆண்டவன் வேண்டிக்கோ. நல்ல புருஷன் கிடைக்கட்டும் வேண்டிக்கோன்னா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சாமி? இந்த ஜென்மம் இல்ல, ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு மணாளனாய் வர வேணும் என்று அந்த ஆண்டவனை கேட்பேன். ஒருத்தன் உலகத்துல இல்லையா? இல்லையா. சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் இழந்தாலும் சத்தியத்தை தவறாம நிக்க பத்தியா? இருவனை ஒன்னி விட்டுட்டு இன்னொருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும், நானே உனக்கு மனைவியாக வர வேண்டும், விஸ்வநாதனிடம் தவம் இருப்பேன் நான் என்று உரைத்தான். சரி சந்திரமதி, இழுத்த இழுப்புகள்லாம் வந்துட்டியே, உன் அடையனா என்னப்பா என்ன புண்ணியம் செய்திருந்தோம்னு கேட்டா? இது மட்டும் என்ன பெரிய காரியம்? தாங்கள் செல்லும் இடம் சுடுகாடாக இருந்தாலும் சரி, உங்க பின்னால நான் வந்துகிட்டே இருப்பேன். ஐயா, இங்க போற இடம் சுடுகாடுன்னு தெரிஞ்சா கூட பயப்படாம பின்னால வருவேன். சீதை இருக்கிற இடம் தானே ராமனுக்கு, ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி, அயோத்தி நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். ஆமா. என்று பிரிந்தால் அந்த மன்னாதி மன்னவனை விட்டு லோகிதாசனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறான். அந்த நான் பத்தாயிரம் பொண்ணு எடுத்து நட்சத்திரம் கொடுத்த வேலை, எனக்கு ஏதாவது தரவு கொடுக்கப்படாதா? பின்னாலே லோலவனும் அலைஞ்சிருக்கேன்னு சொன்ன வேலை அந்த அரிச்சந்தீரம் மன்னன சேரியிலே வந்து வருவான். பாகு சாம்பான் அவன் கள்ள குடித்து விட்டு கண்டப்பட்டு வருவான். அவன் மதுவ குடித்து விட்டு ஆராட்டம் போடுவான. சாமி வா சாமி, ஏ சாமி வா சாமி என்று வருவான வீரப்பாகு. ஐயங்காரலாம்
பார்த்தா நீசா வர ஒத்து ஒத்துக்கணும். தொட்டால் பாவம், பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு மதத்தையும் அழிச்சு விட்டான். தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு மதத்தையும் அழிச்சுட்டான். பாதி போச்சு, ஜாதி ஜாதின்னு பாதி போச்சு. இன்னும் பார்த்தா மீதியும் போயிரும். அதனால சொல்லுகிறேன், அப்பா உன் விலைதான் என்ன? விலைதான் என்ன? 21 பொண்ணு. 21 பொண்ணு? ஆமா, அவ்வளவுதான் சாமி, ரொம்பலாம் இல்ல. 21 பொண்ணுக்கு விலைக்கு வாங்கி வாங்கி அந்த நகையானதை எடுத்து நட்சத்திரம் கொண்டு கொடுத்தான் சாமி. இந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க. உங்க காசு காட்டுலயும் மேட்டுலயும் கல்லுலயும் முள்ளிலயும் எங்க கூட பின்னால நடந்து வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதை எப்படி ஆகுது விஸ்வாமித்தர் இடத்துல கொண்டு சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டான்னு சொல்லிருங்க. நட்சத்திரனுக்கு கண்ணில் தார தாரையா கண்ணீர் வடியுது. ஹரிச்சந்திரா தாங்க முடியல. ஐயா ஹரிச்சந்திரா ஐயாடே அப்பா, இந்த 41 நாள் நான் உனக்கு செய்யாத சித்திரவதை இல்ல, கொஞ்சாத கொடுமை இல்ல. என்ன பையனை பட்டினியா போட்டிருக்கேன், சுடுமணல நடக்க போட்டிருக்கேன், அரும்பசியோடு கிறங்கி கிறங்கி விழுந்திருக்கான். என்னை தூக்கி சமக்க சொல்லியிருக்கேன். உன்னை நான் பாடாத ஒரு மன்னன் கூட பார்க்காம ஒரு அடிமை மாதிரி ஒரு நாய் மாதிரி உன்னை நான் நடத்தினேன். ஆனால் ஒரு கணம் கூட நீ என்னை கேவலமாக பேசினது இல்லை, கெடுவா என்று சொல்லவில்லையே. அத்தனையும் பொறுத்து கொண்டு பணம் பொருளை தந்து நீ அனுப்புகிறாய் ஹரிச்சந்திரா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீதி நியாயம் தர்மம் சத்தியம் என்று எங்காவது ஒன்று ஒளிந்திருந்தால் இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நீதான் வெல்வாய் அப்படின்னு உரைத்தான். அப்பவும் வணங்கினான், வணங்கி விடைப்பட்டான். ஹரிச்சந்திர அந்த வீரப்பாக சாம்பன் தன்னுடைய சரியில அரண்மனைக்கு அழைத்து வாரான். அரண்மனை வாரவே காசி திருப்பட்டணத்தில் கலக்க பிள்ளை விடதில காலாம் பசு மாடிந்திருக்கு. ஹரிச்சந்திரா நீ யோகக்காரன்டா. அப்பா நீ என்ன பேர் சொன்ன? உன் பேர் வாயிலே நுழைய மாட்டேங்க. ஹரிச்சந்திரன் எவ்வளவு பெருசா இருக்கு. கரியா சந்திரனா சுத்தமா நுழைய மாட்டேங்கு. இன்னையில இருந்து உன் பேர் அனுஷு தோட்டி. என்ன தோட்டி? அனுஷுனாலே வந்துடும். அவன் எனக்கு ஏத்த மாதிரியே பேர் வைக்கான் பத்திலா. அனுஷு தோட்டி. வீரப்பாக சாம்பார் பேர் வைக்கிறார். என்ன சொல்லு? என்ன பேரு? அனுஷு தோட்டின்னு பேர் கொடுத்தான். அப்பா நீ வந்த நேரம் ரொம்ப யோகக்காரன். காசிமாம்பட்டினத்தில் கணக்க புள்ள வீட்டுல காராம்பசு மாண்டு மடிந்துட்டு வந்தவன வேலை வந்துட்டப்பா. ரொம்ப யோகார அந்த கண்ணுக்குட்டி எடுத்துட்டு வந்து அறுத்து கரியா பிரிச்சு ஷேரிக்கெல்லாம் பங்கட்டு கொடுத்துடணும். பங்கு கொடுக்கணும். ஹரிச்சந்திரா முக்கியமான விஷயம். ஆமா, முன்னால போயிடாத. போயிடாத. துட்ட தோல்ல போட்டுறாத. செருப்ப கால போட்டுறாத. போட்டுறாத. அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறாத. சாமி எசமா முதலாளின்னு கூப்பிடு. கொல்லபுரத்துக்கு பின்னால போய் நின்று முன்னால போய் நின்றாதடா. முன்னாடி போயிறாதப்பா. மன்னனுக்கு வந்த நிலைமைய பாத்தீரா? சரி சாமி, சரி சாமி, ஹரிச்சந்திர மன்னன் கும்பிட்டுக்கிட்டே வாரான். செத்தமாட்ட தூக்குறதுக்கு கட்டமா கட்ட கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கயிறு கம்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த கணக்கு பிள்ளை வீட்டில உண்டு வந்து செத்தமா ஆட்டை கட்டி தோளதியிலே தூக்கி கொண்டு அவன் தோளதியிலே தூக்கி கொண்டு அந்த செத்தமாட்ட சுமந்து வர பட்டா கத்தி கையில் எடுத்து அவன் தோல் உரிக்கும் வேலையில் அவன் தோல் உரிக்க தெரியாமல் கையதை வெட்டி எல்லோ ரத்தம் அது கொட்டுதையா கொட்டுதையா. ஹரிச்சந்திர மன்னனுக்கு மன்னனுக்கு சாமி என்ன செஞ்சு சேலம் முந்தானிய கிழிச்சு சரிதான்
அரிச்சந்திரங்க ஐயா கேட்டலாம், ஐயாப்பா ஐயா சாமி ஏ ஐயா எங்க பிடிச்ச இவனை? ஆமா இவனை எங்க இருந்து கண்டுபிடிச்சான்? ஆளுதான் தடியும் கிடியுமா, வாட்ட சாட்டமா, அழகா இருக்கான், ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய தெரியலையே. ஆமா ஒரு வேலையும் உருப்படி இல்லையே. ஆமா இவனை வேற 1000 பொண்ணு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இவனை வச்சு என்ன செய்ய? சரிதான் ஹரிச்சந்திரா. என்ன யானுஷியா? என்ன என்னப்பா உனக்கு இந்த மாடை கூட பிடிக்க தெரியலையா? என்னப்பா இது கூட செய்ய தெரியலையா? ஆனா உன்ன பார்த்தா சாதாரண ஆளா தெரியல. ஆமா தெரியவில்லையே. இதோ ஒரு மகாராஜா போர் பட்டத்து இளவரசனை போல் அரசனை போல் இருக்கிறாய். ஆமா இருந்தாலும் வேலையை வாங்கி ஆக வேண்டும். சாப்பிட்டுக்கலாம். சாமி அது எந்த இடம்? அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க அந்த காசி தீரு பட்டு சுடுகாடு பதியதி பதியதிலே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் நீ மாநிலத்தை ஆழ்வான்னு சொன்னாலே அந்த பாதகத்தி நாடிலிருந்து நகரிலிருந்து மண்ணிலிருந்து மனைவி இழந்து புள்ளை இழந்து சுடுகாட்டில் புலையனாய் போவான் என்று ஒரு வார்த்தை அன்னைக்கு சொன்னா இல்லையே? உரைத்தாள் இல்லையே? பாதகத்தி சொல்லாம போயிட்டாலே என்று அழுதான் ஹரிச்சந்திரன். பேய்கள் எல்லாம் மனம் இறங்கியது. ஹரிச்சந்திரனுக்கு காவலாக மாறியது. காவலாட்கும் வேலை ஆடி மாதம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் அமாவாசை திதியதிலே அந்த காலை கண்ட ஐயனுடைய அரண்மனையிலே அப்படி சந்திரமதி வேலை பார்த்து இருக்கும் வேலையை அசலாத்து பிள்ளைகளோடு ஹரிச்சந்திரனுடைய மகனை அப்படி லோகிதாசனை தெருப்புள் பிடுங்குவதற்கு அனுப்புகிறான். அனுப்புகிறான். ஆமா சும்மா தானே சுத்திட்டு வர வாண்டு போய் அவனை தெருப்புள் பிடுங்க அனுப்புன்னு சொல்ல தெருப்பில்லானதை பிடுங்குவதற்கு அசலாத்து பிள்ளைகளோடு அப்படி லோகிதாசனவன் அசலாத்து பிள்ளையோடு வருகிறான். அவன் தெற்ப பிள்ளையே விழுந்து தாயார் கட்டி கொடுத்த உமித்த பிள்ளையே தூக்கி கொண்டு பிள்ளை விடுங்குவதற்கு அதற்கு அசலாத்து பிள்ளையோடு யோடு லோகிதாசன் வருவான். வருவாரோ மதியம் போலையே போலே வந்த கட்டு சாது சாதோ வேலையிலே அன்னம்மாயே இருப்பதை தானும் கண்டு
தாயின் பத்தினி தன்மை கண்டு ஆனந்தமாய் உண்டானே மயக்கம் தொண்டனுக்குண்டு உயர்ந்து உறங்கு அசலாத்து பிள்ளையெல்லாம் தர்ப்பத்தில் விடுங்கி வந்து ராசனை எழுப்பும் வேலையே என்னுடைய கடமையை தான் செய்து வருகிறேன் என்று பிள்ளையே சொத்து மட்டும் பார்த்து தெப்பப்பிள் கிடைக்காமல் குத்தும் மேலே ஒற்று மேலே ஏறியல்லோ ஏறியல்லோ பிள்ளை குடுங்கு வேலையேந்திரன் சூழ்ச்சியாளேந்திரன் ஓடி வந்து கருணாகமா வடிவம் கொண்டு அய்யனிடம் உத்தரவு வாங்கி கொண்டு மகனை நல்லடக்கம் செய்வதற்காக மகனை வந்து பார்க்கிறார். அரசு மரத்து அடியிலே சரிதான் வரப்பிலே தலையை வைத்து வைத்து அரச இதழ்களை போட்டு மூடி வைத்திருக்கிறார் இருக்கிறார். மதனை தூக்கி மடியில் போட்டு அழுது கொண்டு நல்லடக்கம் செய்து விட்டு அரண்மனை செல்ல வேண்டும் என்று மகனை தூக்கி கொண்டு கொடுப்பதற்கு முதலில்லாமல் கூசி நிற்கிறேன் என்று மதிப்புள்ள புத்திர மாங்கல்யம் உன் கழுத்திலே தொங்குகிறதே சரிதான் ஒன்றும் எட்டவள் அனாதி எட்டவள் என்று சொல்கிறாய் என்று உரைத்தான். சந்திர மதிப்பெண்ணால் அழுதால் ஐயோ பாவி தெய்வமா தேவாதி தேவருக்கும் மூவாதி மூவருக்கும் தெரியாத திருமாங்கல்யம் சுடுகாட்டில் பிணம் எரிக்கும் சுடுப்புளையன் கண்களுக்கோ தெரிந்ததோ பத்தினி தன்மை அழிந்ததோ பரமேஸ்வரா என்று அழுதால் பார்த்தால் அடையப்பா இது என் மனைவியின் முகமாக தெரிகிறது. சந்திரமதி சந்திரமதி என்று அழுதான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் அழுது பார்க்கிறான். கணவனுடைய குரல் கேட்டு சந்திரமதி பெண்ணால் ஒரு கணம் கிடுகிடுகிடுவென்று நடுங்குகிறார். ஐயா மன்னவா மன்னவா என்று அழுதால் சந்திரமதி. ஒருவர் முகம் ஒருவர் தெரியாத அளவிற்கு முகமாற்றத்தோடு நிற்கிறார். அடி அம்மான மகனை எங்கே என்னவென்று சொல்வேன் ஐயா அரவம் தீண்டி மாண்டான் மாண்டு மடிந்தான் நல்லடக்கம் செய்வதற்கு வந்த இடம் தங்கள் காலால் எட்டி மிதித்து விட்டீர்களே
சுவாமி சுவாமி என்று அழுதான். ஹரிச்சந்திர மன்னன் ஓட ஓடி சென்று மகனை தூக்கி போட்டான். அப்பா லோகிதாஸ், என் ஆண் பெற்ற செல்வமே என் கண்மணியே, சண்டால பாதகன் முகத்தில் முழியாதபடி கண்ணை மூடினாயோ சண்டால பாவி. இந்த பாவி ஒரு நேரம் எட்டி பாருடா என்று அழுது புலம்புகிறான் சந்திரமதி. ஆனது ஆகட்டும், மகனுக்கு நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதனால் என் எஜமானுக்கு சேர வேண்டிய காப்பனம் துட்டையும் முந்தி பிச்சை எடுத்தாவது கொண்டு வா என்று உரைத்தான். காசிமாம் பட்டணத்தில் முந்தி பிச்சை எடுத்து வரும் வேளை வேளையில் காசி மன்னனுடைய மகன் கனகவேந்தனை காவலர்கள் நகைக்கு ஆசைப்பட்டு கொண்டு கொலை செய்து ரோட்ல போட்டிருக்கு. சரிதான். உருவத்தில் இருவர்களும் ஒற்றுமையா இருப்பதனால் அவனை மடியில் தூக்கி போட்டு அழுது கொண்டிருக்கிறாள் சந்திரமதி. நகைக்காக மகனை கொண்டு விட்டாள் என்று காசிவேந்தன் சுடுபுளையன் கையினால் இவள் தலையை அறுக்கும்படி உத்தரவிட்டான். அந்த சந்திரமதி பெண்ணாகப்பட்டவளை காசிதிரி பட்டணத்துக்கு கொண்டு வருகிறான். அப்பா புலையா, இவன் அரசனுடைய மகனை கொண்டு விட்டாள், காசிவேந்தனுடைய மகன் கனகவேந்தனை கொண்டு விட்டாள். சரிதான். அதனால் இவள் தலையை அறுக்கும்படி சிறைச்சேதம் செய்ய மன்னர் உத்தரவு என்று உரைத்தான். ஹரிச்சந்திரன் நினைத்தான், ரேவா இதுவும் உன் சோதனையோ, இதுவல்ல என் தலை அறுபடும் நிலை வந்தாலும் உன்னை நான் விடுவதில்லை. சரிதான். நீயான ஆனானும் ஒரு கை பாத்துருவோம், அப்படி உன்னை நான் விட போறதில்லை என்று நினைந்தான் நினைக்கிறான் ஹரிச்சந்திரன். மன்னனாகப்பட்டவன் ஆனதாகட்டும் என்று அப்படி அப்படி வாள் கொண்டு வெட்டும் வேலையே வெட்டும் வேலையே மறுமுறை வாள் கொண்டு வெட்டுவானா வாளை கொண்டு நிறுத்தாமல் மூவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் இந்திராணி யமதர்மன் சாமலையால் சூரியன் சந்திரன் தேவாதி தேவர்கள் அக்னி பகவான்ல இருந்து அவ்வளவு பேர் வந்தாச்சு. வருகிறான் வருகிறான். மூணாமரை வெட்டும் போது சந்திரமதி கழுத்துல மாலை அவ்வளவு சிவபெருமான் சொல்கிற ஹரிச்சந்திரா நிறுத்து. ஆமா. உன் புகழை உலகறிய செய்வதற்காக விஸ்வாமித்திரனும் வசிஷ்டரும் சேர்ந்து நடத்திய நாடகம் தான் இது. ஒருவன் இந்த உலகில் இருக்கிறானே, ஆனால் அப்படி அது இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை அரசாட்சி புரிந்து வரும் ஹரிக்கும் சந்திரனுக்கும் நடுவதித்த ஹரிச்சந்திர மன்னன் என்பதை உலகறிய செய்வதற்காக நடத்திய நாடகம். அப்படி சுவாமி, அதற்காக என் வாழ்நாள் முழுவதும் பாலானது. நீ மீண்டும் அயோத்தியாபுரி பட்டணத்தை அரசால் வாய்ந்து உரைத்தான். அப்பொழுதுதான் சொல்லுகிறான், சுடுகோல் கைப்பிடித்த கையால் சுடுகாட்டை ஆண்ட கையினால் நான் ஹரிச்சந்திர மன்னன், அயோத்தியாபுரி பட்டணம் செங்கோல் பிடிக்க மாட்டேன்னு உரைத்தான். அப்படி ஹரிச்சந்திர, நீ சாதாரணமா நினைக்காத, என்ன உன் மனைவியை விலைக்கு வாங்கிய காலகண்ட ஐயனும் காலகண்டி வென்னாலும் யாரு இந்திரனும் இந்திராணியும்? சரிதான். உன்னை விலைக்கு வாங்கினான வீரபாகு சாம்பானும் அனுஷியா பெண்குடியார் யமதர்மனும் சாமலையாரும். சரிதான். நீ காத்து வந்தாய மையானம், அது தேவர்களுடைய யாகசாலை. சரிதான். அதனால் நீ வருந்த வேண்டாம், வேண்டாம். மீண்டும் நீ அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆள வேண்டும், என் பெருமான் ராமன் பிறக்க வேண்டும் என்று உத்தரவிட அப்படி நீ மையானத்தை காத்து வந்ததினால் இந்த மையான பூமியிலே உனக்கு வேர் நாமம் கொடுக்கிறேன் என்று அப்படி உன் மகனை நான் உயிர்ப்பித்து தருகிறேன் என்று சிவபெருமானும் சொல்ல வசிஷ்ட மகரிஷி தீர்த்தம் கொண்டு தெளித்து திருபுறம் கொண்டு தட்டு வேலை லோகிதாசன் தூங்கி எழுத்தது போல் வருகிறான். அப்படி கட்டையிலே கட்டையில பிறந்ததாலே பிறந்ததாலே பெருமாள் கட்டையிலே பிறந்ததாலே
காத்ததினால் காசி திருப்பட்டணத்தில் கனத்த சுடுகாடு தளபதியை கருத்த கம்பை போர்த்தி காப கம்பை கைப்பிடித்து பட்டாகத்தை பிடித்து மாசானம் காத்ததினால் ஹரிச்சந்திரா இன்று முதல் மாசான முத்து என்று முத்து என்று மாசான முத்து என்று முத்து என்று அந்த சிவனாரும் பெயர் கொடுத்தார் சந்திரமதி பெண்ணாளுக்கு பேர் நாமம் கொடுத்து கட்டையரம் பெருமாள் மாசானமுத்து குழி தோண்டி மாடத்தையும் தலங்கள் கலங்கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி முதலை குலம் நன்னகரில் ஊருக்கு வடபுறமாய் மயிலாடும் பாறை சுடலை ஆண்டவர் இடத்திலே நிலையமானது வாங்கி அதனை விட்டு வெளிகடந்து ஊருக்கு மத்தியில் உற்றதொரு பொட்டலிலே முப்புடாதிவாசலில் மாசானமுத்து என்றும் கட்டையேறும் பெருமாள் என்றும் குழி தோண்டி மாடத்தி என்றும் நிலையம் வாங்கினால் முதலாய் முள்ளும் முறியாமல் முறிந்த கொப்பு வாடாமல் காத்து வருகிறான் மாசானோ உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா